சண்முகம் கேரக்டர்ல நம்ம அதை மூணா பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதுல வந்து 8 வயது சண்முகமா நடிச்ச திரு ராமு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நான் தான் ஓட்ட டவுசர் போட்டுட்டு வந்த சண்முகம் சொன்னேன். 2 நாள் மட்டும் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிரசன்டேட் இருக்குன்ட்டு. ஒரு 30 செகண்ட் கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தேன், அதை பதில் பேசிட்டாரு. அப்புறம் மாதிரி மேல உட்காந்து யோசிக்காது பார்த்தா அண்ணன் பேசுறதை பார்த்து எதுவுமே மைண்ட்ல ஓடல. 8 வயசுல படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல, நார்மலா இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கு அப்புறம் படம் பார்த்தோம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சபோது டெய்லி நைட் பார்க்க வேண்டியதாயிடுச்சு, அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு. அண்ட் கண்டிப்பா வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும், ரொம்ப ஒரு நல்ல படமா இருக்கும். கேட்டு வந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்ததா 15 வயசு சண்முகம் திரு சதீஷ் ஸ்டீபன் அவர்கள். ஸோ இப்போ சண்முகம் உங்களை யூடியூப்ல பார்க்க முடியுது பிரதர், நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் எப்போ நாங்க உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்ன்ற கேள்வி எனக்குமே இருக்கு. ஸோ அழகி பத்தின நினைவுகளோட உங்களோட அடுத்தடுத்த பிளான் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க பிரதர். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு அழகை பற்றி பேசுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. 22 வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அழகியை பற்றி எப்பாவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க, எங்கே போனாலும் இதை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும். நான் நடிக்கும் போது அந்த படம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா காதல் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பசங்களில் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து எடுத்திருப்பார். அது பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒளியிலே சாங்லாம் ஷூட் பண்ணும்போது கூட பார்க்கும்போது சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, எப்படி வரும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு இது. ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளோதான். ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த படத்தை இப்படி காவியத்தில் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒரு இது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்றதே தெரியல. படம் பார்க்கும்போது படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒருத்தரும் அந்த கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்தாங்க. அப்பா நம்ம இப்படி ஒரு படத்தை நம்மளுக்கு முதல் படம் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷம் அது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் ஷூட்டிங் டைம்ல சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா 25 வருஷம் ஆனாலும் அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ரீகரெக்ட் ஆகிட்டே இருக்கேன்டான்னு சொன்னார் என்கிட்ட. இவர் நான் இப்படி என்ன இப்படி சொல்கிறார், 25 வருஷம் அது கண்டிப்பாக ரீகரெக்ட் ஆகுமா, இப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சரி ஓகே அது அந்த டைம்ல சொல்லுங்க அழகியில. அதுக்கப்புறம் அதை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. யாராவது எங்கேயாவது ஒரு இதுல வந்து படம் போட்டாலும் கால் பண்ணி இந்த மாதிரி படம் போட்டிருக்காங்க சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து ஆப்பிரிக்கால வந்து ஒரு ஒரு நாடு அது ஒண்ணுமே தெரியல, அங்கிருந்து ஒரு கால் எனக்கு வந்திருக்கு ஒரு 1 to 2 இயர்ஸ் முன்னாடி. அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல ஜெர்மனி அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்க இன்னுமே ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு அதாவது தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவேன். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து நம்ப முடியுமான்னு தெரியல. 1 மந்த்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் சொல்றேன் எங்க அழகிய இந்த படம் திருப்பி ரீலீஸ் பண்ணணும், படம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல காதல்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது ஒரு அந்த என்ன என்ன இதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைச்சதுனால காதலோட வலிமையோ அதோடைய அழகோ அவங்களுக்கு தெரியல, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பட் ஆனால் வந்து அந்த சண்முகம்ன்ற அந்த கேரக்டர் வந்து அவளை பார்க்கும் போது ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து அந்த பொண்ணு அவள் பார்த்து ஏதாவது இதாக அவளை ஏன்னா அவளை துன்புறுத்தாம அவளை எந்த விதத்துலையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் அந்த காதலை அவன் வெளிப்படுத்திட்டே இருப்பான். அவங்ககிட்ட ஒரு ஷைன்ஸ் இருக்கும். சொல்லும் போது அதான் சொன்னார் எனக்கு அவனுக்குள்ள ஒரு பெண்மையான ஒரு இது இருக்கு. அவனுக்குள்ள அவன் கூச்ச சுபாவம் அந்த அந்த பொண்ணை பார்க்கணும் ஆசை இருக்கு. ஆனா வந்து அதை அவன் எக்ஸஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அவனுக்கு பயமாவும் இருக்கும். அவன் அப்படியே அவன் பார்ப்பான், அப்படியே அவன் பார்த்து அப்படியே திரும்பித்தான் அப்படின்னு சொல்றாரு. அது இங்கிலீஷ் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்போ அதை திருப்பி ஏன்னா அப்ப இருந்த காலகட்டங்கள்ல நான் பார்த்ததுக்கும் இப்போ அந்த தியேட்டர்ல பார்க்க போறதுக்கும் அது இன்னுமே மெய் செலுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அழகி வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற எல்லா மக்களும் வந்து பார்க்கணும், அதே இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோட விருப்பம். அழகி ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியல் நோக்கி போயிட்டு இருந்த அந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அது அதிகமாயிடுச்சுன்னு அப்போ கமர்ஷியல் போயிட்டு இருந்தோம்னா அழகி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காதலை வந்து திருப்பி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்த ஒரு படம் தான் அழகி.
பார்த்தீங்கன்னா நடிச்ச எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடைச்சது. கண்டிப்பா இன்னமும் வந்து அழகி பெரிய பெரிய தாக்கம் நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது எத்தனை எவ்வளவு நேரம் தெரியாது, நான் அழகி பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கு அழகியில. அது சாங்கா இருக்கும் இளையராஜா சார், சார் ஒரு பெரிய கண்டாக்க போடுவோம் நிச்சயமா. இப்பவும் அந்த சாங் இப்ப திருப்பி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போது அந்த வரிகளும் அந்த சாங் அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு எனக்கு. இப்போ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸும் கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும், அதை பத்திரிக்கை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும், கண்டிப்பா அதற்கான உதவி நீங்க செய்யும் நான் நினைக்கிறேன். தங்கர் சார் எதிர்பார்த்தேன், சாரை பார்க்கணும் ரொம்ப நாளா ஆச்சு, பார்த்து நான் பார்த்துக்கு சார் பாக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கு சார், நன்றி. யங்ஸ்டர் யங்ஸ்டர்னு சொல்றீங்க, நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான் கொஞ்சம் டூ கே கிட்ஸ் அப்படி வரீங்க. ஓகே, கட்டையன்ற கேரக்டர்ல நடிச்ச திரு செல்வம் அவர்கள் அப்போ சைல்டு ஆர்டிஸ்டா இருந்தவர், இப்போ இந்தியன் நேவில கோஸ்டல் கார்டா இருக்காரு. வாங்க பிரதர். அனைவருக்கும் வணக்கம், என்னோட பேர் செல்வம். நான் இந்த படத்துல கட்டையன்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். 2002 இந்த படம் வெளிவந்தது, 22 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து மறு பொலிவு பெற்று வர்றது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவரமே தெரியாத வயசுல வந்து எங்க ஊர்ல கூட்டுட்டு வந்து எங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து தந்த தங்கர் பச்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லணும்னா, இரவின் நிழல்களாக இருந்த எங்களை இவ்வளவு பெரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த படத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 22 வருஷம் கழிச்சியும் நான் எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்தது அந்த கட்டையன் கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவந்து எல்லா தியேட்டருக்கும் போய் மறுபடியும் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. கட்டை எனக்கு கூப்பிட்டாச்சு. அடுத்து கட்டச்சி கேரக்டர்ல நடிச்ச திருமதி சரஸ்வதி அவர்கள், ஸோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அப்டேட்டையும் கூட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அழகு படத்தில் நினச்ச கட்டச்சி சரஸ்வதி, தெரியுதா? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், எனக்கு 3 குழந்தைங்க, என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன். நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்கறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சார் வந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, சார் ஞாபகத்துல நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சார் என்ன மறக்க மாட்டாங்க, இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசினாங்க, ஒரே ஒரு வருத்தம் சாரை பார்க்க முடியல அப்படின்றது. சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன், எல்லாம் சாரை பார்க்க முடியல. மறுபடியும் படம் நாளைக்கு வரப்போகுது, நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, நான் டைரக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலான்னு சொல்லிட்டு டைரக்டாக வந்திருக்கேன். படம் ரொம்ப வெற்றி பெறும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் இப்போ உங்கள் குழந்தைங்களோட போய் பார்க்க போறீங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அழகிதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.